தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் படுக்கை அறையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவரின் வீட்டிற்குள் கதவு இடைவெளி வழியாக புகுந்த பாம்பு ஒன்று அவரை கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் வசித்து வருபவர் 75 வயது மூதாட்டி சுட்சஃபா சம்பவத்தன்று இரவு படுக்கையறை கதவை பூட்டி வைத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் மூதாட்டி. அப்போது நீளமான பாம்பு ஒன்று கதவின் அடிப்பாகத்தில் இருந்த இடைவெளி வழியாக வீட்டுக்குள் புகுந்தது. அந்த மூதாட்டி தூக்கத்தில் தனது காலை ஆட்டிக்கொண்டிருந்ததால் அந்த பாம்பு அவரை நோக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்து கடித்தது. காலில் வலிதாங்காமல் அலறியபடி விழித்தெழுந்த அந்த மூதாட்டி அருகில் இருந்த டார்ச் லைட்டை அடித்து பார்த்தபோது காலுக்கு அருகில் பாம்பு ஒன்று நிற்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். அந்த மூதாட்டி பாம்பை விரட்ட அந்த பாம்போ கழிவறைக்குள் சென்று பதுங்கிக் கொண்டது. கழிவறை கதவை பூட்டிய மூதாட்டி தனது மகனை அழைத்து பாம்பு கடிக்கு முதல் உதவி சிகிச்சை எடுத்துக் கொண்டார். தனது வீட்டின் கழிவறைக்குள் பாம்பு பதுங்கி இருப்பது குறித்து அந்த மூதாட்டி பாம்பு பிடிக்கும் ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் கழிவறையில் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்துச் சென்று வனப்பகுதியில் விட்டனர். மூதாட்டியின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த பாம்பு கடிக்கும் உதை உதை போன காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன.